ஓகே கைஸ், நம்ம ரொட்டீனாக டாக்ஸுக்கு என்னென்ன ஃபுட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ளஸ் மில்க் இது தானே நான் டாக்ஸுக்கு எப்பவுமே கொடுப்பேன். அப்புறம் மயானம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கர்ட் ரைஸு, எக் ரைஸு, நான்வெஜ்ஜு இந்தமாரி தான், சிக்கன் ரைஸ் அந்தமாரி தான் நான் போடுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் இருக்குது, ஸோ இந்த டைமில் நான்வெஜ் குறைச்சிக்கிட்டேன். நீங்களும் அந்தமாரியே குறைச்சிக்கோங்க. இந்த சம்மர் டைமில் நீங்கள் நான்வெஜ்லாம் அதிகமாக டாக்ஸுக்கு போடாதீங்க. முக்கியமாக சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கண்ணில் காமிக்கக்கூடாது, சுத்தமாக டாக்ஸுக்கு ஆகவே ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் கூட நீங்கள் டாக்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் போடுறமே பாருங்கள். ஏன்னா இந்த சம்மர் டைமில் டாக்ஸுக்கு சுத்தமாக டைஜஸ்ட் ஆகாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். என் டாக்ஸுக்கு அந்தமாரி ஆயிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். நான் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸ் தான் நான் டாக்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா நான் எக்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அதை போடுவேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க, இதுதான் பாருங்கள். ஒரு டாக்ஸுக்கு, ஈச் டாக்ஸுக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எக்கு ரொம்பவே நல்ல சத்தான ஃபுட்டு தான், நல்ல டாக்ஸ் நல்லாவே எடுக்கும் அந்த ஃபுட்லாம். எக்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பட் சிக்கன் கம்பேர் பண்ணால் எக்ஸு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இந்த சம்மர் டைமில் சிக்கன்லாம் நீங்கள் டாக்ஸுக்கு போடாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் போடுறேன் இந்த சம்மர் டைம்னால். மற்ற நார்மல் ரெய்னி சீசன் அந்த டைமில் நிறையவே போடுவேன். வீக்லி 3-4 டேஸ்க்கு நான் ஒரு நாள் விட்டு விட்டு நான் அது நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவேன். டாக்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது நீங்கள் குட்டிலலாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் அப்பப்போ நீங்கள் அது கொஞ்சம் போடுங்க. அதிகமாகலாம் போட தேவையில்ல. அது ஒரு நான்வெஜ் ஸ்மெல் இருந்தால் தான் ஃபுட்டு எடுக்கிற மாரி நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் எடுத்தால் டாக்ஸுக்கு நல்லது தான். நீங்கள் ஒரு ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த நான்வெஜ் இல்லாமல் அது வளர்க்கவே முடியாது. நார்மல் பெட் வளர்க்குறீங்கன்னா அது நீங்கள் தாராளமாக நீங்கள் வெறும் வெஜ் மட்டும் போட்டு நீங்கள் டாகை வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃபுட்டு போடுறீங்கன்னா அதில் எந்த விதமான சால்ட்டு, சுகர், அப்புறம் இந்த காரம், இந்த அந்தமாரி ஐட்டத்தெலாம் எதுவும் போடவே போடாதீங்க. டாக்ஸுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால டாக்ஸோட முடி ஹேர் ஃபால் நிறையவே ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூ நிறையவே வரும். சுகர் ப்ராப்ளம் டாக்ஸுக்கும் வரும், நம்மளுக்கு எப்படி வருமோ அது போல டாக்ஸுக்கும் வரும். அப்புறம் நீங்கள் காரம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு சுத்தமாக டைஜஸ்ட் ஆகிறது, டயரி ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்லி நீங்கள் ரைஸ், உப்பு இல்லாத ரைஸு அந்தமாரி கேர்ட்லாம் ஆட் பண்ணால் உப்பே போடாதீங்க, அந்தமாரியே போடுங்க. சப்போஸ் டாக் ஃபுட்டு எடுக்கலைன்னா லைட்டாக சுகர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். நான்வெஜ் நீங்கள் தாராளமாக போடலாம், அது சம்மர் டைமில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக் ரைஸ் தான் நான் டெய்லி எக் ரைஸாக நான் கொடுக்குறேன். எக்கு ரொம்பவே நல்லது, அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எக்கு நீங்கள் பெரிய டாக் மட்டும் இல்லை, நீங்கள் பப்பீஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். அது எப்படின்னா ஒரு 60 டேஸ் வரைக்கும் நீங்கள் டாக்ஸுக்கு வெறும் பெடிகிரியே போட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் எக் போட ஆரம்பிச்சிருங்க. அதில் இந்த மஞ்சள் கருவெல்லாம் போடாதீங்க, அதுக்கு சரிக்காது, டைஜஸ்ட் ஆகாது. நீங்கள் இந்த வல்லை கருவத்தை வரைக்கும் பாருங்கள், இந்த வல்லையை மட்டும் போடுங்க, டாக்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே கைஸ், நம்ம இதை கர்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ டாக்ஸுக்கு கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், இது எங்கள் வீட்டு செல்லம்னு சொல்லலாம். எப்படி லேபு எங்களுக்கு எங்கள் வீட்டு செல்லமோ அது போல் இவ்வளோ எங்கள் வீட்டு செல்லம் தான். இவ்வளோ நாங்கள் குட்டிலேருந்தே வளர்த்துட்டு வரோம். இவன் பேர் மோனிஷா, நாங்கள் மோனி மோனி தான் இதுக்கு கூப்பிடுவோம். ரொம்பவே சமத்தான குட்டி, எது சொன்னாலும் கேட்கும். பட் அவுத்து ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அவங்க சொல்கிறதா நம்ம கேட்கணும், அந்தமாரி ஒரு கேரக்டர் உள்ள டாக்ஸு. நெக்ஸ்ட் நம்ம ஜூலிக்கு பார்த்துடலாம். ஜூலியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், அடல்ட்டாக தான் எடுத்தேன். பட் உண்மையில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக அந்த சைஸை பார்த்து இது எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு. ஆனால் உண்மையில் அட்டகாசமான டாக்கு, ஷெப்பர்டில் அடல்ட் இந்தமாரி ஒரு டாக்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்பவே பிடிச்சி போச்சு கைஸ். நான் இந்த மோனை எந்தளவுக்கு நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தனும், அந்த அளவுக்கு இப்போ ஜூலியோ பழகிறேன், அந்த அளவுக்கு கிட்டக்கு நெருங்கி பழக எப்படிது, என்ன ஸ்பேஸ் தருது, அதெல்லாம் ரொம்பவே எனக்கு இந்த டாக்கு பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லம் மோனி மாரி இன்னொரு செல்லத்தை நாங்கள் வச்சுருக்கோம், லேப் டாக் தான். அந்த லேபுக்கு நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போவோம். வாங்க, லேப் ரொம்பவே பசியில் இருக்குது கைஸ். அது நல்லா தான் ஃபுட்டு எடுத்தது, இருந்தாலும் அதுக்கு மட்டும் எவ்வளோ போட்டாலும் அடங்க அடங்கிறது வரை. அதுக்குன்ட்டு நீங்கள் அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா லேபோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. அது முடிஞ்ச அளவுக்கு அது சாப்பிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்குண்டு நீங்கள் நிறையா போட்டே போட்டுறாதீங்க, ரொம்பவே டாக்ஸுக்கு ரொம்பவே ஃபேட்டாகிடும், ஃபேட்டி ஆகிடும்.
நடக்கூட முடியாமல் அப்புறம் நீங்கள் வெட்டினரி பார்க்குற நிலைமைக்கு வந்துடும். அதனால் அதிகமாகலாம் வச்சிடாதீங்க, ஒரு லிமிட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. நான் மற்ற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குண்டான்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம் பாருங்கள், லேபுக்கு மட்டும் எந்தமாரி ஒரு இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா லேபுக்கு எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டாக தான் பார்த்து போடணும், அதனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றது பாருங்கள். வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஃபுட்டு எடுக்குது பாருங்கள், ஃபுல்லாக சாப்பிடுது நல்லா சாப்பிடுதுன்னு நீங்கள் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இதுதான் அதோட லிமிட்டு. இதுக்கு மேலே வைக்கணும்னா நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சோண்டு வைங்க. அந்தமாரி நிறையா சாப்பிட்றதுனால லேப் மட்டும் பழகவே பழகாதீங்க. லேபுக்கு இந்த ஒரு மைனஸ் பண்ணால் இருக்குது. மற்றபடி லேப் ஒரு ஃப்ரெண்ட்லி டாகு, சொன்னால் கேட்கும், நல்ல இன்டெலிஜென்ட் டாகு, ஷெப்பர்ட் மாதிரி தான் இதுவும், சொன்னால் நல்லா கேட்குற டாகு, நல்ல டைப்பு, கடிக்கிறது அந்தமாரி எந்த பழக்கமும் நம்ம லேபு கிடையாது. பொதுவாக லேபே கிடையாது அந்த பழக்கம். ஒரு திருடம் வந்தால் கூட வாங்க எப்படி இருக்குங்க அப்படின்னு நல்லா தான் விசாரிக்கேன் தவிர அவன்கிட்ட கடிக்கவே போக எதுவுமே பண்ணாது. அந்தமாரி ஒரு டாக் லேப் டாகு, இது கண்டிப்பாக கார்டன் டாகு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இது அந்த அதுக்கு இது சரிப்பட்டு வரமாட்டான் அந்தமாரி வேலைக்கு. ஒன்லி ஃப்ரெண்ட்லி டாக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரைஸ் கூட வைக்காமல் சாப்பிடுங்க. அந்த விஷயத்தில் லேப் உண்மையில் பாராட்டணும். அந்த டாக்ஸ் கூட சாப்பாடெலாம் இறக்கும், ரொம்பவே வாழ்த்தனம் பண்ணும். பட் நம்ம லேப் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது, ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். எந்த அளவுக்கு உண்டான க்ளீம் பண்ணு பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க, இதை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்று கூட இல்லை, கீழே வந்து கூட அதையும் சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அது சாப்பாடு பிரியம், சாப்பாடு ராமன் சொல்லுவாங்களா, அது இந்த லேபு கண்டிப்பாக போடணும். இந்த லேபு இல்லை உலகத்தில் இருக்க எல்லா லேபுக்கும் போடணும். ரைஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அது எவ்வளோ எடுக்குதுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு டாக்ஸுக்கு தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். அது இந்த சம்மர் டைமில் தண்ணி நீங்கள் அவசியம் வச்சுக்கினே இருக்கணும். தண்ணியை நீங்கள் பழைய ஒரு நாளைக்கு வச்சுட்டு அதோட விட்டுறாதீங்க, அப்பப்போ நீங்கள் வாட்டர் மாற்றிக்கினே இருங்க. தயவு செஞ்சு மினரல் வாட்டர் குதிராதீங்க கைஸ், அதில் சுத்தமாக 0% தான் சால்ட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நம்ம குடிக்கிற போர் தண்ணியை அதுக்கு அப்பப்போ மாற்றினே இருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்ஸுக்கு, ஒன்றுமே ஆகாது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற டாக்ஸுக்கு ஃபுட் எடுக்குதா இல்லை இல்லை, லேபு கம்பேர் பண்ணால் மற்ற டாக்ஸு ஃபுட்டில் வந்து டவுன் தான். நம்ம மோனி குட்டியை பாருங்கள், இன்னுமே ரைஸ் வச்சுருக்கா, ஃபுட்டு எப்பவுமே விளையாட்டாக தான் எடுப்பா. அது ஒரு டாகோட வெரைட்டி, அதோடய பிளட் லைன் அப்படி இருக்கும், அதை நம்ம பண்ண முடியாது. லேப் எப்பவுமே நம்ம ஃபுட்டு வச்சா வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணோம், அப்போவே சாப்பிட்ருவோம். இந்த மோனி இது வந்து புஷ்கோட் வெரைட்டியில் வருவா, இவ பார்த்திங்கன்னா நான் குட்டிலேருந்து எடுத்திருக்கேன். இவ இந்த கலர் வந்து பை கலர் சொல்லுவாங்க கைஸ், பை கலர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும், டேன் ப்ரௌன் கலர் மட்டும் கொஞ்சம் இந்த காலு இந்த கழுத்துக்கிட்டால் அங்கே மட்டும் தான் இருக்கும் அந்த ப்ரௌன் கலர், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். இந்த டாக் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் கைஸ், மேலில் கிடச்சிடும், அது ஃபீமேலில் ரொம்பவே ரேர் இருக்குது. நான் இதை இங்கே தான் பக்கத்தில் தான் நான் ஒரு தெரிஞ்சவங்கிட்ட தான் நான் அந்த டாக் எடுத்தேன், ஃப்ரெண்டு மூலிமா நான் அந்த டாகை வாங்கினேன். ரொம்பவே ஜெர்மன் செப்பர்ட்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் வந்து காமிச்சு, இந்த ஒரு டாக் தான் கைஸ். இதை நம்பி தான் நான் ஜூலியாக எடுத்தேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இன்னொரு டாக் ஒரு ஷெப்பர்ட் நான் எடுத்தேன் அடல்ட்டாக, பட்டு அது ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், பட் அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. நம்ம டாக் குத்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஒரு லைன் பெட் லைன் அந்தமாரி இருக்குது. பட் இது ரெண்டுமே எனக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக கிடச்சிட்டாங்க. கைஸ் முக்கியமான ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன், இந்தமாரி பெரிய டாக்ஸ்லாம் இந்த லார்ஜ் பெட்லாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா, இப்போ குட்டிலேருந்து பப்பீஸ்லேருந்து எடுத்து வளர்க்கும்போது இது வந்து அதிகமாக இதை ஓட விடுங்க, ஏன்னா அப்போ தான் டாக்ஸுக்கோட கால் அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எதுவும் வளையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல க்ரோத் எடுக்கும். இங்கே நான் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மோனி குட்டிலாம் நான் காலையிலே ஒரு 6:00 நான் எழுந்து அதை கிரவுண்டில் விட்டுருவேன் கைஸ். பின்னாடி நல்ல பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது, ஒரு 1 hour நான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன்னிங்கில் விடுவேன். அவுத்து விட்டு ரிலீஸ் பண்ணாலே போதும், அவங்க வேலையை பார்த்துருவாங்க, ஃபுல்லாக ரன்னிங் தான். அப்புறம் லேபு அவ்வளோ அப்படி தான், இதை விடும்போது அதையும் நான் கூடவே விட்டுருவேன், ரெண்டுமே நல்லா போய் விளாண்டு வருவாங்க. ஒரு மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் விட்டு அப்புறம் நான் உள்ளே கொஞ்சம் உள்ளே நான் கட்டியும் போட மாட்டேன். பட் இப்போ இந்த அடல்ட் டாக் எடுத்தனால கொஞ்சம் கட்டி போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு, ஏன்னா கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்குது கைஸ், வேறு எதுவும் இல்லை. பழகிட்டால் நான் அப்புறம் நான் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவேன், சுத்தமாக கடிக கிடைக்காது பாருங்கள். நீங்கள் குட்டிலேருந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது டாக்ஸுக்கு. அடல்ட்டாக எடுத்திங்கன்னா அது கூட கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் நல்லா பழகும். இப்போ ஜூலி பார்த்திங்கன்னா இதோட நல்லா பழகுது,
சொன்னால் கேட்குது. இதோட ரொம்பவே சமத்து. நம்ம மோனிக்குட்டி தனிக்காடு ராஜா தான், அவங்க இஷ்டம் தான் பண்ணுவாங்க. வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க சொல்கிறதா நம்ம செய்யணும், இல்லைன்னா வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ரொம்பவே சுட்டி குழந்தை கைஸ். சுருக்கை கைஸ், நான் புதுசாக எடுத்த அடல்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த டாக்கு, இதுவும் ஷெப்பர்ட் வேறு வகை தான் சேர்ந்தது. இதுவும் புஷ்கோடு தான் கைஸ். எப்படி இருப்பாருங்க, இது கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ரெண்டு ஷெப்பர்டை கம்பேர் பண்ணால் இதோட கேரக்டர் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நர்வஸாக இருந்தேன், ஏன்னா அந்தளவுக்கு அக்ரிசிவ் மோடில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டாங்க. நம்ம ஜூலி வாங்கின டைம் தான் இதுவும் வாங்கினோம், நல்லாவே செட் ஆகிட்டாங்க. ஏன்ட்டு வீட்டில் கொஞ்சம் டைம் எடுக்குது. எப்பவுமே இந்தமாரி பெரிய டாக்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிக்கடி அதுக்கிட்ட பழகணும், பேசணும், அதை வெளியே கூட்டிருப்பாங்க. மறக்காமல் நீங்கள் ஃபுட்டு வைங்க. ஃபுட்டுனால் நீங்கள் மட்டும் வைக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் பழகணும். எல்லாருமே மாற்றி மாற்றி ஃபுட்டு வைக்கணும், பேசுங்க, அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு புரியும் என்ன நம்ம, ஓ இவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்க, இவங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்ம சொல்கிறது செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க அப்போ தான் மாறுவாங்க. ஏன்னா அடல்ட் டாக்கு. குட்டி டாக்குன்ற அது வேறு கதை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம குட்டிலேருந்து வளர்த்த ஒரு பிரச்சனை. இந்தமாரி டாக் வாங்கினா இந்தமாரி தான் நீங்கள் பண்ணணும். பட் இந்த டாக்கு கொஞ்சம் வந்து நிறையவே கஷ்டப்படாது கூட, கொஞ்சம் அட்டாச் ஆகுறதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 times ஃபுட்டு வைப்பேன். மார்னிங் ட்ரை ஃபுட்டு, மதியானம் கர்ட் ரைஸு, நான்வெஜ் அந்தமாதிரி போட்டுருவேன். ஈவினிங் ட்ரை ஃபுட்டு தான் வைப்பேன். அடல்ட் டாக் மட்டும் ஒரு வேளை தான் ஃபீடிங் வைப்பேன், நான் அதுக்கு மேலே கூடாது. திருவகை வீட்டில் என்னென்ன டாக்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபீடிங் கொடுத்துருங்க எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த டாக்ஸ் கொடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷெப்பர்டா லேபா எது உங்களோட ஃபேவரட் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கேஸ், இந்த டாகோட இன்ஃபர்மேஷன் நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு நியூ வீடியோஸ்க்கு ஒரு நியூ பப்பி சேர்த்து வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.